தயாரிப்பை வலுப்படுத்தும் வகையில் புதிய ரேடார்கள் அமைக்க முடிவு. 50 கோடியில் ரேடார்கள் கொள்முதல் செய்ய பேரிடர் மேலாண்மை துறை டெண்டர் கோரியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரிகார்த்திக், விவரம். வணக்கம். வானிலை முன்னறிவிப்பை வலுப்படுத்த ராமநாதபுரம் மற்றும் ஏற்காடு ஆகிய 2 இடங்களில் சிபேண்ட் ரேடார்கள் அமைக்க ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவுறுத்தப்படி தற்போது பணிகள் துவங்கப்பட இருக்கின்றன. அதற்கான டெண்டர்களும் தற்போது மேலாண்மைத்துறை கூறியிருக்கிறது. பேரிடர் மேலாண்மைத்துறை வைத்திருக்கக்கூடிய டெண்டரின் அடிப்படையில் வானிலை முன்னறிவிப்பை வலுப்படுத்த ராமநாதபுரம் மற்றும் ஏற்காடு ஆகிய 2 இடங்களில் சிபேண்ட் ரேடார்கள் அமைக்க தற்போது டெண்டர் கூறப்பட்டிருக்கிறது. 50 கோடி செலவில் இந்த டெண்டர்கள் விடப்பட்டிருக்கின்றன. இந்த 50 கோடியில் கொள்முதல் செய்ய பேரிடர் மேலாண்மையாளரும் தற்போது டெண்டர் ஆனது அறிவிக்கப்பட்டுகிறது. ஏற்கனவே பட்ஜெட்டில் இது குறித்து விரிவாக விளக்கப்படுகிறது. வானிலை நிகழ்வுகளை முன்கூட்டியே துல்லியமாக கணிக்கும் பணியில் இந்த ரேடர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது 2 இடங்களை தமிழ்நாட்டில் 2 இடங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் மற்றும் ஏற்காடு ஆகிய இந்த 2 இடங்களில் சிபேண்ட் எனப்படும் சொல்லக்கூடிய ஸ்டாம்பர்ட் ரேடார்கள் பயன்படுத்த அந்த டெண்டர் ஆனது விடப்பட்டிருக்கிறது. ₹50 கோடி செலவில் ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவுறுத்தியபடி இந்த பணிகள் துவங்க தற்போது டெண்டர் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.